முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய திருமண நாள். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜனவரி 1ஆம் தேதி கேப்டன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கிறது ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக இருந்தது. கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால, அப்போ ஹையாக இருந்ததுனால இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்றதுனால எங்கள் தலைமை கழக நிர்வாகிகளின் வேண்டுதலை ஏற்று அன்னைக்கு நாங்கள் சந்திக்கலை. ஆனால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் தலைவரை சந்திக்கணும், ஜனவரி 1 எங்களை பார்க்காதது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லோரும் வேண்டுதல் வச்சதுனால ஜனவரி 31 இன்றைக்கி எல்லாரையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அந்த வகையில் அனைவருக்குமே கேப்டனையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. உங்களுடைய கேள்வி வந்து, இன்றைக்கி சசிகலா அவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க கேள்வி. அதற்கு என்னுடைய பதில், அவங்க முதல்ல உடல் நல நல்லவரையே வந்ததுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து முதல்லையே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நான் சசிகலாவை பார்த்தது கூட கிடையாதுங்க. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு அப்படின்றத என்னுடைய நிலைப்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அவங்க இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு என்னுடைய ஆதரவு, அவ்வளோதானே ஒழிய இது வந்து அதிமுகவுக்கு எதிரான நிலையா சசிகலாவுக்கு ஆதரவான நிலையா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம போக தேவையே கிடையாது. சசிகலா யார் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவங்க வந்து கடந்த 4 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்திருக்காங்க, விடுதலை ஆயிருக்காங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால என்னுடைய ஆதரவை ஒரு பெண்ணாக அவங்களுக்கு நான் தருகிறேன், அவ்வளோதான். அதிமுக கூட்டணியில் தான் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று பல தடவை பல இடத்துல நான் வந்து என்னுடைய பதிலை பதிய வச்சுருக்கேன். அதையே தான் நான் இப்பொழுதும் சொல்கிறேன். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை காலதாமதம் பண்ணுறதுனால எங்களுக்கு யாருக்குமே வந்து அதனால் எந்த பலனும் இல்லை. வெகு விரைவில், ஏன்னா எத்தனை மாதம் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு? 2 மாதம், பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் இன்றைக்கி எலெக்ஷன் வர இருக்குது, மே மாதம் பதவி ஏற்கணும். அதனால் காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக தலைமை பொறுப்பில் இருப்பவங்க யார்? இன்னைக்கு அதிமுக. அவங்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும், ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு ஒரு ஒருத்தரை கேளு. இல்லை, நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல அப்படின்றத விட, நாங்கள் அப்போ அமெரிக்காவில் இருந்தோம், குழு அமைச்சு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்குள்ளே கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அவ்வளோதானே ஒழிய. இப்போது நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. 234 தொகுதிகளுக்குமே மாவட்டம், மண்டலம், தொகுதி பொறுப்பாளர்களை போட்டு பூத் கமிட்டி வரைக்கும் அமைத்து 234 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த முறை மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேமுதிக பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 3 முறை அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எதற்காக சந்தித்தார்கள் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 20% இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்காக தான் அவங்க போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் என்ன கேட்குறோம், நிச்சயமாக வெகு விரைவில் இந்த பணிகளை ஆரம்பித்தா இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, காலதாமதம் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி பாமக இடம்பெறும் அணியில் தேமுதிக இருக்குமா என்கின்ற கேள்விக்கு, இது நேற்று மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்தாலோசனை நாங்கள் பண்ணும் பொழுது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து பரிமாறிக்கொண்டோம்.
मंडल கலந்தாலோசனை அதனால அவங்க கருத்துக்களை நாங்க கேட்டிருக்கோம் எங்களுடைய கருத்துக்களையும் அவங்க கிட்ட சொல்லி இருக்கோம் ஆனால் இறுதி அறிவிப்பு என்பது செயற்குழு பொதுக்குழு கூட்டி தலைவர் கேப்டன் அவர்கள் அறிவிப்பதுதான் இறுதி அறிவிப்பாக இருக்கும் என்பதையும் தெளிவாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் 20% இடஒதுக்கீடு எப்படி 20% இடஒதுக்கீடு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முழு காலதாமதத்துக்கு ஆதிமுக கூட்டல காலதாமதத்துக்கு பாமக தான் காரணம் நினைக்கிறீங்களா இல்ல இந்த 20% இடஒதுக்கீடு நான் எப்படி பாக்குறேன்றத நான் தெளிவா பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ ஒரு ஜாதி வந்து 20% எங்களுக்கு வேணும் அப்படிን கேட்டா அந்த உரிமை எல்லா ஜாதிக்குமே இருக்கு அதனால அந்த நிலைபாடை ஒவ்வொரு ஜாதியும் எடுக்க ஆரம்பிச்சால் அதோட விளைவு அதோட முடிவு எப்படி இருக்கும்ன்றதை உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டுறேன் அதனால கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒரே இனம் ஒரே குலம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தோட நாங்க எங்க கட்சியை ஆரம்பிச்சோம் அந்த வகையில நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம் எனவே இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா என்பதை உங்களுடைய தீர்ப்புக்கு நான் விட்டுறேன் பொதுகுழு செயற்குழு கூட்டம் ஜனவரி மாதத்துல நடக்கும்ன்றீங்க ஆனா இது தாமதமாகுது அதுதான் அதுக்கு என்னன்னா செயற்குழு பொதுகுழுக்கு முன்னாடி ஒரு தெளிவான பேச்சுவார்த்தையை செய்து தெளிவான ஒரு முடிவெடுத்து அதற்கு பிறகு செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதில் அறிவித்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் காலதாமதம் பண்ணாதீங்க இதனால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை அப்படின்றதுக்கான காரணம் அதுதான் ஆனால் வெகு விரைவில் நீங்கள் நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வெகு விரைவில் செயற்குழு பொதுக்குழுவும் கூட்டப்படும் அன்றைக்கு கேப்டன் அவர்கள் நல்ல ஒரு உங்க அத்தனை பேரையும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக அறிவிப்பு தருவார் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் எங்கள் கூட்டணி இருக்குது அதில் தான் பல ஆண்டுகளாக நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு கட்சியை பிடிக்கிறவங்களும் இருக்காங்க பிடிக்காதவங்களும் இருக்காங்க இது எல்லா கட்சியிலையுமே இருக்குது இப்போ நீங்கள் பாஜக மட்டும் மேற்கோள் சொல்கிறீங்க இப்போ எல்லா கட்சியுமே நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு டீமுக்கு அந்த கட்சியை பிடிக்கும் ஒரு டீமுக்கு அதை பிடிக்காது இந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்கு பிடிக்கிறது பிடிக்காதுன்றதை அப்பாற்பட்டு இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மாபெரும் ஒரு வெற்றி பெறும் என்று நான் உறுதியா நம்புறேன் திருமதி சசிகலா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆதிமுகவுல சலசலப்பு ஏற்படுன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு பாதிப்பு உருவாகுன்னு நினைக்கிறீங்களா அது நம்ம இப்பயே சொல்ல முடியாது இல்லீங்களா ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க 100% அவங்க சேரிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லிருக்காங்க உங்களை மாதிரி நாங்களும் பொறுத்து இருக்கிறோம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க முதல்ல வரட்டும் என்னெல்லாம் இங்கே சேஞ்சஸ் நடக்க போகிறது அதனால் ஏதாவது அதிமுகவுக்கு பாதிப்பா இல்லையா என்பதை நாங்களும் பொறுத்திருக்கிறோம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம் திமுக தலைமையிலிருந்து மூன்றாவது அணி அமையிறது இப்போ நம்ம வந்து ரொம்ப ஏர்லி அதை பற்றி நாங்கள் பேசுறது ஏன்னா இன்னும் எந்த கூட்டணியுமே அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடை பற்றியோ யாருக்கு எத்தனை சீட்டு யாருக்கு எந்த தொகுதின்னு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே அதை பற்றி பேசாமல் இருக்காங்க அதனால் இன்னும் நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் தமிழக அரசியல் வரலாற்றில் வரப்போகிறது அதனால் உங்களுடைய கேள்விக்கு இன்னும் சில நாட்கள் கழித்து நான் பதில் சொல்கிறேன் தொடர்ந்து அனைத்து பாருங்க எங்க உட்கார்ந்திருக்கிற ஏழு பேருமே ஏழு மண்டலங்களாக கேப்டன் பிரிச்சு தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய தேர்தலை சந்திப்பதற்கும் பூத் கமிட்டி வரைக்கும் அமைச்சு எங்கள் தேர்தல் பணிகளை நாங்கள் செய்து தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இனிமேல தான் கூட்டணியா தொகுதியில எத்தனை எத்தனை வேட்பாளர் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் இனிமேல தான் பேசப்படும் திமுக தலைவர் பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க 100 நாள்ல மனு வாங்கிட்டு இருக்காங்க அந்த மனு ஆட்சிக்கு வந்தோம்னா சரி செய்யப்படும் சொல்லியிருக்காரு
அதுதான் எனக்கு இதை ஒரு பிரஸ்ல கேட்டாங்க, அதுக்கு நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. அப்போ ஐந்து முறை தமிழகத்தை ஆட்சி செய்தது கலைஞர் அவர்கள் தான், திமுக தான். அப்ப எத்தனை மனுக்கள் வாங்க பெற்றது, எத்தனை மனுக்கள் 100 நாட்டில் உடனடியாக அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியை உங்க முன்னாடியே நான் வச்சிடறேன். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பொய் வாக்குறுதிகளை சொல்லி தான் எம்பி எலெக்ஷன்லையும் ஜெயிச்சாங்கன்னு இன்னைக்கு மக்களே பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஜெயிச்சு வந்தவுடனே ஒட்டுமொத்த நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி என்று பல்வேறு கோரிக்கைகளை அவங்க வந்து வாக்குறுதிகளாக சொல்றாங்க. மக்களும் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்தில் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா, எங்கேயாவது ஒரு இடத்தில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். அதனால ஏதோ போகிற போக்கில் எந்த ஒரு பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போகிறதுனால மக்கள் மிக 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 உஷாராக இருக்காங்க. மக்கள் தான் நம்மளுடைய முதலாளிகள், அவர்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதியும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் தெளிவாக சிந்தித்து சொல்ல வேண்டும் என்று நான் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தேசிய நான் பர்சனலாக போட்டியிட வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதையும் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். எங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் இந்த முறை நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் நான் போட்டியிடுகிறேனா இல்லையா என்பது இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு தெரியாது. தலைவர் அவர்கள் ஆணையிட்டால், எங்கள் தொண்டர்கள் விரும்பினால், என்னுடைய குரல் நிச்சயமாக சட்டசபையில் இந்த முறை ஒலிக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்கிறேன். நன்றி, நன்றி, தேங்க்யூ. Captain! Fire! Captain! Fire!